இருக்கு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்கு, அதெல்லாமே நான் உணர்ந்து வந்து எப்போன்னா லாக்டவுன் டைம்ல தான் என் ஃபேமிலியோட கஷ்டம் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் அம்மா அப்பா எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ணல. ஆனா லாக்டவுன்ல வீட்லயே இருந்து எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தப்பதான் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சுச்சு. ஓ, இதுதான் லைஃப். இவ்வளோ நாள் நான் வெளியே இருந்து பார்த்தப்போ நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி தான் யோசிச்சேனே தவிர, நான் எப்படி என்னோட தனித்திறமையை வெளியே கொண்டு வர்றது அப்படி நான் யோசிக்கவே இல்லை. லாக்டவுன் டைம்ல எங்க அம்மா அப்பா அப்பதான் எல்லாருமே எல்லா ஃபேமிலிஸ்லயும் என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் எல்லா ஃபேமிலியிலயுமே வந்துட்டு ப்ராப்ளம், வருமானம் இல்ல, வருமானம் பத்தல, லாக்டவுன் போட்டுட்டாங்க அவ்வளவுதான், வேலைக்கு போகலாட்டியும் போகல. ஆனா அப்பவும் நம்ம ஃபேமிலி பாத்துக்கணும், நம்ம சாப்பிடணும், நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம பாத்துக்கணும். எப்ப கொரோனா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்த டைம்ல நாங்க எங்க ஃபேமிலியில வந்துட்டு நல்லா சந்தோஷமா இருந்தோம். எனக்கு அது புரியவே இல்லை, அது ஏன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இந்த பிசினஸ்ல நம்ம ஆக்டிவா இருக்கிற டைம்ல மட்டும் இல்லாம நம்ம சும்மா இருக்கிற டைம்ல கூட எங்க அம்மா பார்த்து வச்ச ஒர்க்குக்கும் அவங்க வாங்கின அந்த ரேங்க், எடுத்த அந்த ரேங்க், அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்குமான பலன் வந்துட்டு கடைசி வரைக்கும் நினைச்சு நிக்குது அப்படின்றதே லாக்டவுன் டைம்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வந்துட்டு எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, நம்ம வந்துட்டு சின்ன வயசுல இருந்து டாக்டர் இன்ஜினியரிங் அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டோம், நம்மளோட லைஃப்ல வந்துட்டு நம்ம அடுத்த கட்டம் எப்படி போறதுன்னு யோசிக்கல. ரோட்ல சும்மா ஒரு நல்ல ராயலான ரிச் கார் போனா கூட இந்த மாதிரி ஒரு கார் வாங்கினா நம்ம நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேனே தவிர, இந்த மாதிரி ஒரு கார் என்னால வாங்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரல. ஆனா இன்னைக்கு இந்த பிசினஸ் பிளான் இங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம், எங்க அம்மா இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம், கண்டிப்பா என்னால இந்த பிசினஸ பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு எனக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து டாக்டர் செக்அப்க்கு போனோம், வேற ஒரு பிரச்சனைக்கு அதான் போனோம். ஆனா கூட இன்னொரு பிரச்சனையும் சேர்த்து சொல்லிட்டாங்க, என்னன்னா பாப்பாக்கு தைராய்டு இருக்கு, நீங்க வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் போயிடுச்சு, பிளட்ல வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு, இதை வந்துட்டு எங்களால குறைக்க முடியாது, கியூரும் பண்ண முடியாது, ஆனா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகாம தான் பாத்துக்க முடியும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, ஒருவேளை அதையும் பாப்பா வந்து சரியா பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுல வந்துட்டு ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க, என்னடா ஒரே பொண்ணு, ஏன்னா அவ்வளவு செல்லமா வளர்த்துட்டாங்க சின்ன வயசுல இருந்து, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில இப்ப எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்றப்ப அவங்களால சுத்தமா தாங்கிக்க முடியல, யாருனாலையும் முடியாது தானே. அவங்க வந்து காக்கைக்கு தண்ணி கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் போய் எங்க அம்மா அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதாங்க. அப்பதான் வந்துட்டு தீபகலா மேம் வந்துட்டு ப்ராடக்ட் சொன்னாங்க, நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம், நம்ம ப்ராடக்ட் ஏன் பாப்பா கொடுக்க கூடாது, நீ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் போகாத, ஸ்பிருலினா 95 அண்ட் தை ஹெல்த் தைரோ கேர், அதுக்கப்புறம் வந்துட்டு உமன் கம்பெனி அண்ட் பிளட் ஃபியூர், இந்த 5 ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எடுத்தேன், கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் மட்டும் தான் எடுத்தேன், எனக்கு பிளட்ல மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது. நான் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ஒன்று கூட வாங்க கூட இல்லை, நாங்கள் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல் எஸ்பிசி ஸ்கேன்ல போய் எடுத்தப்போ எனக்கு பிளட்ல மிக்ஸ் ஆயிருக்கிறது